அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி சங்கீத சுரங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கர்நாடக இசைக்கலை சசிதரன் இருக்காரு நவராத்திரி பண்டிகை இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது அதனால் நவராத்திரி முன்னிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கும் பல அழகான தகவல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சசிதரன் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இனிய காலேஜ் அவர்களுக்கு வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சங்கீத சுரங்க நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சார் இன்னும் இரண்டு நாட்கள் நவராத்திரி துவங்க போது ஒரு கண்டிப்பா சார் ஏன்னா பயங்கர பொறுப்பை பாத்தீங்களா பாலாஜி சார் ஆமா எங்க பார்த்தாலும் அந்த ஒரு பொம்மைகள் எதர்ச்சியா போயிருந்தேன் அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட் கூட போகவே முடியல ஏன்னா எனக்கு நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க சின்ன வயசில் அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரோடே கிடையாது ஃபுல்லாக மணல் தான் கொட்டி வச்சுருப்பாங்க நார்த் மாடா ஸ்ட்ரீட் அந்த நாலு மாடா ஸ்ட்ரீட் மணல் கொட்டி வச்சுருப்பாங்க மணி ஐயர் கபேன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது அந்த ஹோட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன அந்த தள்ளுவண்டி இருக்குது இல்லைங்களா அந்த தள்ளுவண்டியில் சும்மா நாலு கிருஷ்ணர் பொம்மை நாலு ராமர் பொம்மை அந்த மாதிரி நாலஞ்சு பொம்மையை வச்சுக்கிட்டு பாவா அவங்க விற்க முடியாமல் கூவி கூவி அதனால் ஃபுல்லாக அக்ரஹார ஏரியாங்க ஆல்ரெடி அங்கே எல்லார் வீட்லேயும் பொம்மை இருக்கும் அந்த இடத்துல விற்று வித்துட்டு கஷ்டப்பட்டு விட்டுருவா இன்றைக்கி நேற்று ஒரு ஒரு கடைக்கார் சொல்கிறாரு அவர் போன தெர்மோக்கோல் வச்சு இதெல்லாம் வச்சுக்கிச்சு மக்கள்லாம் வச்சு பேக் பேக் நான் சொன்னேன் என்ன சார் இந்த பேக்கிங் பண்ணி யூஎஸ் யோசிப்போது சார் அங்கே என்னென்னா படம் போகிறோம் அங்கே கொண்டு வைக்கிறாங்க சார் போகுது சார் இன்னைக்கு அப்படி இருக்குது இந்த மாதம் எல்லா கார் கார்கோ என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலுபொம்பிங் தான் நீங்கள் யாருக்கு சார் அனுப்புனீங்க நான் யாருக்கு எங்கே அனுப்புறது நான் சொல்கிறேன் ஓகே அவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக ஏன்னா சார் அதாவது உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் இப்போ நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஒரு கீர்த்தனை ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறம் நவராத்திரி பற்றி பேசலாம் எதோ ஒரு பாட்டு சக ப ப மக மகி சி சீ गमपमगमग सदेश शिवशक्ति काम क्षितिरतर स्मरो हंस चक्र तदनु पर महय हरय अमी हा। हृल्ले का दिश्रुभवशानेुघटिता भजन्ते वर्णास्ति तव जननि न मावयवतां नवयवता न अवयवता, नामा अवयवता, नामा अवयवता।, नामा अवयवता। ൃതകർഷി അമൃതർഷി ആ നന്ദൃതർഷി അമൃതർഷി ഹരാധി പൂജിത ശിവ ഭവാനീ ആന്ദാമൃതകർഷി अमृतवर्षिणी अमृतवर्षिणि पूजिते शिवे भवानी या नन्दा अमृतवर्षिणी हे श्रीनन्दनादिक्षणि आ, 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 आ श्रीनन्दनादिं सम्भ्रक्षीं श्रीगुरुगुकजननीं चिद्रोपिणि सानन्दकृतय निदये सदये सानन्दहृदय निलये सदये सत्यश्रुभिष्टिहेदरीवाकं सन्ततं चिन्तये अमृतेश्वरि सलिलं वर्षय 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 आनन्दामृतं

கசு நிபப் மக கசா ஆந்தா அமிர்கர்ஷிணி அமிருத்தவர்ஷிணி ஹராதி பூஜிதே சிவே பவானிய அமிரவர்ஷிடி அமிருத்திணி சூப்பர் இந்த பாடலை இடம்பெற்றாக அமிர்தவர்ஷிணி அது எதுக்காக இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக பான்னா இந்த ஒரு நவராத்திரி ஒரு 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 விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுடைய ஸ்வரூபம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உக்ரூபமாக இருக்கும்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த சூர சம்ஹாரம் நடக்கிறதால ஒரு ஏழு நாட்களுக்கு உக்ரமூர்த்தியாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறதால இந்த ஒரு அவளை குளிர்ப்பி குளிர்விக்கிறதுக்காக எப்படி அத்திவரதரை வந்து குளிர்விச்சு குளிர்விச்சு தான் மழை வர வச்சாங்க ஏன்னா அந்த அத்திவரதர் வந்து சங்கீதத்தில் நனைஞ்சு 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 மழை வந்ததாக ஒரு ஐதீகம் சொல்கிறேன் இப்போயும் இல்லை முன்னாடி போடுறதாக வந்த பின்சரி முப்பத்தி வந்து வந்த பின்னஞ்சரி கச்சேரி அந்த நாற்பத்தெட்டு நாள் கச்சேரியில் வச்சாங்க நாட்டியம் கச்சேரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அது மாதிரி அந்த வந்து இப்போது இந்த நவராத்திரி டைமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யாரும் ஒருத்தர் ஒவ்வொரு வீட்டுக்கு போகிற போது அங்கே பாட சொல்லுவாங்க பாட்டு பாட சொல்லுவாங்க ஏன்டா பாட்டு பாட சொல்கிறாங்கன்னா சும்மா அதை பொழுது போகலன்றதுக்காக இல்லை அது என்னென்னாக்கா அந்த உக்ரமூர்த்தியாக இருக்கிற தேவியோட உக்ரம் வந்து சங்கீதத்தை கேட்குற போது தான் குறையுமா சங்கீதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லுவோம் எப்பேற்பட்ட கோபகார மனுஷனையும் என்ன மியூசிக்கே வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் அது வெஸ்டர்னோ வெஸ்டர்ன்லேயும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு பேத்தஸ் சாங்ஸ் இருக்குது நல்ல லவ் சாங்ஸ் இருக்குது அது மாதிரி பாடல்கள் போது என்னன்னக்கா ஹிந்துஸ்தானி இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இருந்தால் ஹிந்துஸ்தானி கேட்பேன் நான் கர்நாடக சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த இந்துஸ்தானி இந்த ஸ்ருதி சுத்தமாக கேட்குற போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் தூக்கத்தனால வரும் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் நவராத்திரியில் வந்து இப்போ கொலு வைக்கிறாங்களே சார் அதாவது வருஷ வருஷம் பொம்மைகள் மாற்றுவாங்களா இல்லை ஒரே பொம்மைகள் வருஷ வருஷம் பொம்மைகள் மாற்றலாமா மாற்ற முடியாது மாற்ற வேண்டாம் பொம்மைகள் வந்து அடிஷன் பண்ணலாம் அதெல்லாம் ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து எனக்கு வந்து தேவி வழிபாடு மட்டும்தான் இருந்தது அந்த தேவி வழிபாடு எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா வந்து ஒரே ஒரு ஒரு விநாயகர் மத்திரம் ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சுட்டு அது கூட மஞ்சள் விநாயகர் மஞ்சள்லேயே விநாயகர் செஞ்சு வச்சா ரொம்ப விசேஷம் ஏன் அது விசேஷம்னா அந்த மஞ்சள் தான் விநாயகருடைய உற்பத்தியானது அம்பாளுடைய உடம்புல இருந்து மஞ்சளும் வேர்வையும் கலந்து தான் ஆனால் மஞ்சளில் விநாயகர் செஞ்சு பொட்டு வச்சு வைப்பாங்க அந்த காலத்தில் அது ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சுட்டு தேவியோடைய ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சு அந்த நான் அந்த ஒன்பது நாளும் அம்மாவுக்கு பூஜை பண்ணுவாங்க பாட்டு பாடி நடனம் ஆடி பூஜை பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி குளிர்விச்சு குளிர் வச்சு குளிர் வச்சு பத்தாவது நாள் அவளோட ஜெயத்தை கொண்டாடுவாங்க இதுதான் வந்து இருந்தது அப்புறம் இப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அதே சிலையை வச்சுருக்கீங்க நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க அதே சிலையை வச்சுருக்கேன் அப்போது ஒரு மொனோட்டனிஸ் ஒரு இப்போ இது வந்துருது நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ அவர் வீட்டுக்கு போனால் அதே சிலை தான் யாருக்கும் அடுத்த வருஷம் போய் பார்த்துக்கலான்னு தோணும் நமக்கு அது மாதிரி ஒரு விரக்தி விரக்தி அது அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு ஒரு லதார்ஜி வர ஒரு காலகட்டங்கள் வரும்போது தான் ஏன் நவராத்திரின்னா வந்துருனாக்கா அந்த ஒம்பது நாளில் வந்து கொலுதுன்னு கொலுன்னு கொலு படிகள்னு வைக்கிறோம் ஒரு படியாக இருந்ததை மூணு படி ஆக்கினாங்க எப்பயுமே முப்படையாக தான் வைப்பாங்க மூணு ஆறு ஒம்போது பதினெட்டு அப்படி தான் கணக்கு வச்சுப்பாங்க ஏன்னா ஜெயம்னு அதாவது லாபம் நஷ்டம் லாபம் லாபம் நஷ்டம் லாபம் லாபம் நஷ்டம் லாபம் முடிகிறது லாபத்துலேயே முடியும் லாபத்தில் முடியணும் அதுதான் வந்து எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் லாபம் வரும்போது கொஞ்சம் நஷ்டம் வரும் நஷ்டத்துலேருந்து அப்புறம் திருப்பி லாபம் வரும் அதுதான் உண்மை உலகத்தில் நடக்கிறது அப்படி தான் இன்னைக்கு முடியாத லாபத்தில் முடியணும் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம கையில் ஒன்று இருக்காது மறுநாள் காய்ச்சல் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா வரும் நம்ம ஒரு ஆண்டவனுடைய கருணை ஏதாவது அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்க அந்த படிகளை ஏற்ற படிகள் ஏற ஏற அதுக்கு தகுந்தாப்பில் வரும்னா முதலெல்லாம் நவராத்திரின்னா அந்த ஒம்பது லக்ஷ்மி வைப்பாங்க சரஸ்வதி வைப்பாங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இதுமாதிரி இருக்குது அதுமாதிரி இந்த கலச தேங்காய் நான் அன்றைக்கி சொன்னேன் அது வைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜா திரவியங்கள்லாம் கூட பாருங்கள் அம்பாள் ஓரியன்டாகவே தான் இருக்கும் மஞ்சள் குங்குமம் இப்போ இருக்காது அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி எது நவராத்திரின்னா வந்து ஏன் ஒரு ஒரு தசாவதாரம் வச்சா என்ன கான்செப்டில் ஆ எல்லாமே ஒன்று தானே படிகள்னு வைக்கிற போது அது ஒரு 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 டிசைன் ஏரியா இருக்கட்டும் ஏண்டா தசாவதாரத்துக்கு நவராத்திரி என்னடா சம்மந்தம் இல்லை ஆனாலும் வரவங்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் இது ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கமேன்னு பார்க்கட்டமே நவராத்திரி வைக்கிறது அப்புறம் ஒரு கல்யாண செட்டுன்னு ஒன்று வைப்பான் ரெண்டு பேர் நாசுரம் ஊற்றிட்டு இருப்பான் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்துருக்கும் ஒரு மாமன் அது ஒரு செட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெல்ல மெல்ல என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரில் வெரைட்டியான விநாயகர் அது மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க சில பேர் அப்புறம் என்ன பண்ணாங்க மெல்ல மில்ல ஒரு சின்ன பூங்காவனை மாதிரி பண்ணுறோம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏர்போர்ட்டு எல்லாமே இப்போ கொலுவில் வந்துச்சு ஆனால் என்னக்கா எவ்வளோ கூட நம்ம வித்தியாசமாக வச்சு காட்டுறோம் எவ்வளோ கூட இப்போ போட்டி மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த ஒரு 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 குரூப் ஒருத்தருக்க இருக்காங்க நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை அந்த குரூப் என்னென்னாக்கா இதே தான் வேலையாக அவங்களுக்கு நவராத்திரி டைம் தான் கொலு போட்டி வைக்கிறது மார்கழி மாதம் வந்துனாக்க கோல போட்டி வைக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா புடவை கட்டுற போட்டி கூட வச்சிருக்கானுங்கிறது அந்த மாதிரி அவனுக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறது பார்த்துட்டு அந்த ஒரு அக்ரஹாரம் மயிலாப்பூர் அக்ரஹாரமே தலையை பிச்சிக்கும் இந்த ஒரு மாதம் நான் எப்படி கொலு வச்சு போகிறேன் அப்படி வீட்டில் புழங்கவே இடம் இருக்காது இப்போ என்ன ஆகிப்போச்சுனாக்கா அந்த குலோட என்ஹான்ஸ்மெண்ட் நிறையா ஆயிடுச்சு இப்போ ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது இப்போ ஒரு நவராத்திரிக்குன்னு என்ன என்னுடைய நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கனாக்கா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி ஒம்பது நாள் வரப்போது இப்போ வந்து அழகாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லேயே படிகள் கிடைக்குது மாதிரி இப்போ இப்போ புதுசாக மயிலாப்பூரில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜி ஃபைபரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா நல்ல கலம்கறி டெக்கரேஷன்லாம் போட்டு ஒன்பது படிகள் பதினெட்டு படிகள் ஆறு படிகள் மூன்று படிகள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஓகே நல்ல சீப்பராகவும் கொடுக்குறாங்க அந்தந்த அது என்னமோ அந்த குழந்தைகளுக்கு மெட்ராஸ் கிளப்பு குழந்தைங்களும் யாரோ பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது அது அது மேலே துணியெல்லாம் போடவே வேண்டாம் அவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குது அதில் படிக்க வச்சு நீங்கள் கொலு வச்சுட்டு சீரியல் லைட்டெலாம் போட்டுக்கிங்க பார்க்குறதுக்கு அடி சும்மா ஐஸ்வர்யமா இருக்க முடியும் ஸோ டெய்லி நைவேதிகள் பண்ணி அது மாதிரி பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி வந்துனாக்க அப்புறம் என்ன ஆச்சு முன்னாடிலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் எங்கள் அம்மாவெல்லாம் என்ன செய்வேனாக்கா அது ஆறு கால பூஜைன்னு செய்வாங்க காலையில் ஒரு பிரசாதம் மத்தியானம் ஒன்று ரா சாயங்காலம் சாய ரட்சி கொண்டு ராத்திரி ஓர் இந்த மாதிரி நாலு பிரசாதம் செஞ்சு போடுவாங்க பூஜை ஆறு காலம் நடக்கும் அப்புறம் அப்புறம் இப்போ டைம் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க சாயங்கால மட்டும் ஏன்னா எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க வரோம் எல்லோரும் பிஸியாக இருக்காங்கப்பா ஆனால் இப்போ எப்போயும் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலம் வந்து அழகாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெரைட்டி ஒரு சுண்டல் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லைனாக்கா ஒரு ஒரு மெதுவடை அது மாதிரி ஏதாவது அம்பாளுக்கு ஒரு நேத்தியம் பண்ணி ஏன்னா எப்படியுமே சாயங்காலம் இந்த கொலு படிகளை பார்க்குறதுக்கு வரோம் இல்லையா நம்ம ஸ்வீட் போது நம்ம ஏதாச்சும் விருந்தோம்பல் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க அதனால் இப்போ இருக்குது ஆனால் பட் சரஸ்வதி பூஜை விஜயதசமி இதெல்லாம் இன்னமும் நம்ம கிராண்டா நடத்திக்கிட்டு இருக்கு முன்னேறதோட இப்போ கொஞ்சம் நல்ல விமர்சையாகவே நடக்குதுன்னு சொல்லலாம் இது இங்கே நார்த்தில் கேட்கவேண்டாம் அமக்களமாக இருக்கும் அதாவது அங்கே அந்த தசராக்க நீங்க நார்த்தில் போனீங்கன்னா பாம்பே ஆகட்டும் கல்கட்டா ஆகட்டும் கல்கட்டாலாம் இன்னும் தட்சிண காளி இருக்கா இல்லையா பவர் அங்கே டெல்லியெல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டாக்குலரா இருக்கும்னு சொல்லலாம் சூப்பர் சரம் அழகாக சொன்னீங்க எனக்கு இந்த மோமெண்ட் வந்து எங்களுக்காக நீங்கள் துணை ஏன்னா வந்து நவராத்திரி அப்படிங்கிறது அம்பால தான் கொண்டாடுற ஒரு கண்டிப்பாக ஸோ எங்களுக்காக நீய துணை கீரவணியில் பாடிட்டு கொஞ்சம் கல்பனாசிரமம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தேவி ஏ நீ துணை தென் பதுரை மீனலோ சனி தேவி நீ துணை தென் மதுரை வாழ் மீனலோ ஜனி தேவி துணை தென் மதுரை மீனலோஜனி தேவி ஜனிதேவியே துணை

சித்தம் கவர் சுந்தரி சுந்தரி அம்பதேவினை தென்பதுரை வாழ் மீனரோஜனி நீ மலையத்வஜன் மாதவமே மலையவ காஞ்சனால புதன் வீ மகாராக்மி மலைய ஜஜன் மாத்தவ புதல் விமகாரி அலைமகள் கனைமகள் படிக்கீர்வாணி அமுதனைய முத்துமிழ் வளர்த்த தேவி நீ துணை तेन्मधुरैवार्बिरलोचनि देवी गभपतनि देवी दापमगरि सरि गभपतनि सरि गनि धनि पद देवी

साधी स प भाधि प भ भाघाधि घा ग नि धपा भाघाधि पा सा दा नि पाधापा घाधि गाधी घा मा निजा दी गाघ रि निधा धा निजाधी माघ रिजा निधा दा निजा दी गाधा निधा साधी निजप धनी पाद निधे तुण नहीं

சார் கீரவணி ரகத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகவும் கூட அழகான ஒரு பாடல் ரொம்ப ஒரு வசதியான பாட்டு இன்றைய நவராத்திரி சிறப்பு சங்கீத சுரங்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நவராத்திரி பேசணும் மீண்டும் நாலு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ இவ்வளவு நேரம் கர்நாடக இசைக்கிழங்க சசிதரன் கூட பல விஷயங்களை பேசினோம் நவராத்திரி பற்றி ரொம்ப அழகாக கொண்டாடி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கத்துடன் பாலாஜி